வணக்கம். நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டிஷாக தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆகும்போதும் +29 க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி. ஆனால் இன்ட்ராடேயில் வந்து ஒரு பேய் ஆட்டம் ஆடிச்சு. க்ளோஸ்ட் அபவுட் 180 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி மேலே ஸ்டெடியாக வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு நிஃப்டி ஒரு ஸ்டேஜில். ஃபைனலாக மத்தியானம் 1:30 மணி பக்கமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போதும் ஆல்மோஸ்ட் +29 க்ளோஸ் ஆச்சு. இதோட மோசம் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேயில் க்ளோஸ் டு அபவுட் 475 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். பேங்க் நிஃப்டி பயங்கர ஃப்ளாட்டிஷாக வந்து க்ளோஸ் ஆச்சு. டெக்னிக்கலாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. பட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன், அதாவது 19,450 அந்த லெவலை வந்து உடைக்காத அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து செம்ம பாசிட்டிவான நியூஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாக் ஃபார்மேஷன் தான் கொடுத்துருக்கு. மேபி இந்த லெவலில் இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம், பட் பெருசாக வந்து இப்போதைக்கு ஷார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷார்ட் ஸ்குவீஸ்ன்னு வாங்க. எல்லாருமே வந்து ஐடி செக்டர், மெயினாக டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் முந்தா நேற்று வரும் போதும் அதை வந்து நெகட்டிவாக இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்காது, ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் இருக்காதுன்றது எதிர்பார்த்து நிறைய பேர் வந்து அதில் ஷார்ட்டில் இருந்தாங்க. டிசிஎஸ் மட்டும் இல்லாத என்டையர் ஐடி செக்டரை வந்து நெகட்டிவ் சைடில் தான் இருந்தாங்க. TCS surprisingly ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. நல்ல ரிசல்ட்ஸ்னா இந்த சென்ஸ் மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துச்சோ அதோட பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க ஒன்று. ரெண்டாவது, ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குன்றது எதிர்பார்த்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டெடியாக பாசிட்டிவாக இருந்ததுனால நிறைய ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிச்சிச்சு. மெயின்லி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடி செக்டரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் ஒன்று. ரெண்டாவது, பேங்கிங் செக்டரில் இருக்க ஹெவி வெயிட் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்களாம் வந்து பெருசாக நெகட்டிவில் போகல, ஃப்ளாட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸும் வந்து மோர் ஃப்ளாட்டிஷ் பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா தூக்கி விட்டுச்சு. ஸோ மார்னிங் செஷனில் ஷார்ட் கவரிங் முடிஞ்சோடனே ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மேலே வந்து கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சு. இது ஒன்று. நேற்று யூஎஸ், முந்தா நேற்று நம்ம பார்த்தோம் யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வந்து பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் வந்துருந்துச்சு. அதாவது இன்ஃப்ளேஷன்ஸ் பணவீக்கம் நல்லாவே குறைஞ்சிருந்துச்சு. இது வந்து பயங்கர பாசிட்டிவ் இருந்தனால யூஎஸ் மார்க்கெட் முந்தா நேற்று பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் நேற்று வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு. அதாவது டவ் ஜோன்ஸ் +47 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. பேசிக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து என்ன ஆகும்ன்றது ஒரு கேள்விக்குறி வருது. இப்போ இன்ஃப்ளேஷன்ஸ் நல்லா கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அதே மாதிரி குறைக்கவும் மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் ஏற்கனவே உலகத்தில் நிறைய நாடுகள், சைனா ஆகட்டும் இந்தியா ஆகட்டும், டாலர் யூசேஜ் பயன்பாட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் டாலரோட மதிப்பு வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் below 100 வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கேள்விக்கு வரனால தான் உங்களுக்கு மேஜர் பிரச்சனை வருது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆச்சுன்னு சொன்னால் உலக பொருளாதாரம் எஸ்பெஷலி கமாடிட்டிஸ் என்ன ஆக போகுதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எந்த விதமான டைரக்ஷன்ஸும் கொடுக்கல. ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்றது அட்வைசபிளா இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, இந்தியா வீக்ஸ் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் வேணால் கிடைக்கலாம், சான்சஸ் கிடைக்கலாம். பட் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ், அதாவது வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.